ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சிக்ஸ் ஸ்டாண்டர்ட் டேர்ம் த்ரீ பயிற்சி ஒன்று புள்ளி ஒன்றில் நைன்த் செம் பார்க்க போகிறோம். எயித் செம் வரைக்கும் வீடியோஸ் போட்டிருக்கேன், பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் வந்து ஒன்பதாவது கணக்கு பார்க்கலாம். நிலவன் ஒரு மணி நேரத்தில் 4.12 கிலோமீட்டர் நடக்க முடியும் என்றால் அவர் 3.12 மணி நேரத்தில் எவ்வளவு தூரத்தை கடப்பார்? ஓகேவா? ஒரு மணி நேரத்தில் ஒரு கிலோ, அதாவது ஒரு சம்திங் கிலோமீட்டர் அளவு வந்து அவங்க நடந்தாங்கன்னா 3.5 மணி நேரத்தில் எவ்வளோ தூரம் நடந்திருப்பாங்க அப்படின்னா என்ன பண்ணணும்? இதையும் இதையும் பெருக்கணும். ஓகேவா? இப்போ ஒரு மணி நேரத்தில் நீங்கள் வந்து 2 கிலோமீட்டர் நடந்திருக்கீங்க. ஓகேவா? அப்போ 2 மணி நேரத்தில் நீங்கள் வந்து எத்தனை கிலோமீட்டர் நடந்திருக்கீங்க கேட்டாங்க, என்ன பண்ணணும்? நம்ம நடந்த தொலைவையும் அந்த மணியையும் பெருக்கிட்டோம்னா ஆன்சர் வந்துடும். ஓகேவா? அங்கே தான் அதை தான் இங்கே நம்ம பண்ண போகிறோம். இந்த கிலோமீட்டரில் கொடுத்துருக்க இந்த தொலைவையும் நமக்கு நமக்கு தேவையான மணி நேரத்தையும் பெருக்கிட்டோம்னா நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும். இப்போ கொடுத்துருக்கிறது என்னது? நிலவன் ஒரு மணி நேரத்தில் நடந்த தூரம் தொலைவு ஏதாவது ஒன்று. ஓகேவா? 4.12 கிலோமீட்டர் நடந்திருக்காங்க. நம்ம கண்டுபிடிக்க வேண்டும் 3 மணி நேரத்தில் வந்து அவர் எவ்வளோ நடந்திருப்பார். அப்போ என்ன பண்ணணும்? 4.12 3.12 பெருக்கிறோம். பெருக்கணும்னா நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும். ஓகேவா? எப்பயும் போல தான் கலப்பு பின்னம் கொடுத்தாங்கன்னா அதை நம்ம தகா பின்னமாக மாற்றணும். ஃபஸ்ட்டு 4.12 எடுத்துக்கோங்க. ஓகேவா? கலப்பு பின்னது தகா பின்னா மாற்றுறதுக்கு நான் சொல்லிக்கிட்டே வந்திருக்கேன். என்னோடய வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும். என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு முழு எண்ணையும் பகுதியையும் பெருக்கிட்டு வர ஆன்சரோட தொகுதியை கூட்டணும். அப்போ 4×2+1/பகுதியை அப்படியே போட்டணும். 4×2+1/2 அப்போ 9/2. பேஜ் நம்பர் 13 பாருங்கள், புக்கில் அந்த ஃபார்மேட் இருக்குது. ஓகேவா? கலப்பு பின்னத்தை எப்படி தகா பின்னமாக மாற்றணும், தகா பின்னத்தை எப்படி கலப்பு பின்னமாக மாற்றணும், ஒரு ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபார்முலா மாதிரி அதை நான் நம்ம வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ 4.12 9/2 மாற்றியாச்சு தகா பின்னமாக. ஏன் தகா பின்னம்? பகுதியை விட தொகுதி வந்து பெருசாக இருக்குது, அதாவது 2×9 பெருசு, அதனால் தகா பின்னம். இதே கீழே இருக்க நம்பர் பெருசாக இருந்துச்சுன்னா தகு பின்னம். இப்போ 3.12 எடுத்துக்கலாம். சேம் அதே மாதிரி முழு எண் பெருக்கல் பகுதி ப்ளஸ் தொகுதி வந்து 1/பகுதி அப்படியே போட்டுக்கணும். அடுத்து 2×6+1/2=7/2. ஓகேவா? அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? 3.5 மணி நேரத்தில் நடந்த தூரம் கண்டுபிடிக்கணும். அப்போ 4.12 நம்ம கண்டுபிடிச்சிருக்க நம்பர் வந்து ஆன்சர் வந்து 9/2×3.12=7/2. ஓகேவா? இப்படி நம்ம வந்து பெருக்கணும், ஒரு பின்னத்தை ரெண்டையும் பெருக்கணும்னா மேலேயும் கீழேயும் தான் பெருக்க முடியும், வகுக்க முடியும். ஓகேவா? அடிச்சு கொடுக்க முடியும். இங்கே வந்து அடிச்சு கொடுக்குற மாதிரி எந்த சுச்சுவேஷனும் இல்லை. ஏன்னா வந்து 2×9 வாய்ப்பாடில் இல்லை, 2×7 வாய்ப்பாடில் இல்லை. அதே மாதிரி கிராஸ்லேயும் பார்க்கணும், 9×2 வாய்ப்பாடில் இல்லை, 7×2 வாய்ப்பாடில் இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? மேலே 2 பெருக்கி போட்டணும், கீழே 2 பெருக்கி கீழே போட்டணும். 9×7=63/2×2=4. மேல் 2 பெருக்கி மேலே, கீழே 2 பெருக்கி கீழே. அப்போ 63/4 கிலோமீட்டர் தூரம் அவர் நடந்திருப்பார் 3.5 மணி நேரத்தில். நம்ம இப்படி கொடுக்கக்கூடாது. நம்ம எப்படி கொடுக்கணும்னா, அவங்க ரெண்டுமே கலப்பு பின்னத்தில் கொடுத்தாங்களா, அப்போ நம்ம இதையும் கலப்பு பின்னத்தில் கொடுக்கணும். அப்போ என்ன பண்ணணும்? 63 4 வகுக்கணும். 1 4 பேலன்ஸ் 2, அந்த 3 அப்படியே இறக்குங்க. 5 4 20 பேலன்ஸ் 3. ஓகேவா? இப்போ நம்ம இதை எப்படி எழுதணும்? ஃபஸ்ட்டு வகுக்கும் எண் மேலே மீதி, இது வந்து ஈவு. இதுவும் பேஜ் நம்பர் 13 இருக்குது. தகா பின்னத்தை எப்படி கலப்பு பின்னமாக மாற்றணும்? ஓகேவா? ஈவு மீதி பை வகுக்கும் எண், இந்த ஃபார்மேட்டில் இதை எழுதி முடிச்சிட வேண்டியதுதான். அப்போ நம்மளுக்கு எவ்வளோ தூரம் நடந்திருப்பார் அவர்? 15×3/4 அவர் வந்து நடந்திருப்பார். 3.5 மணி நேரத்தில் அவர் நடந்த தூரம் 15×3/4 கிலோமீட்டர். இந்த யூனிட்டை வந்து மறக்காமல் போடுங்க. ஓகேவா? 15×3/4 கிலோமீட்டர் வந்து அவர் நடந்திருப்பார். நெக்ஸ்ட்டு 10வது கணக்கு பாருங்கள். 15×3/4 மீட்டர் நீளமுள்ள திரைச்சீலையை, அதாவது கர்டைன், ஓகேவா, ரவி வாங்கினார். அவர் அதை ஒவ்வொன்றும் 2×1/4 மீட்டர் நீளமுள்ள சிறிய திரைச்சீலையாக வெட்டினால் அவருக்கு எத்தனை திரைச்சீலைகள் கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது கர்டைனை வந்து இவ்வளோ மீட்டர் நீளமுள்ள கர்டைன் வாங்கிட்டாங்க, பெருசாக இருக்குது. ஓகேவா? அதை ஒவ்வொன்றையும் ஒரு குட்டி குட்டி பீஸ், அதாவது 2×1/4 மீட்டர் நீளமுள்ள சிறிய சிறிய திரைச்சீலைகளாக, அதாவது கர்டைனாக வெட்டிட்டாங்கன்னா அவர்கிட்ட வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது எத்தனை துண்டுகள், எத்தனை திரைச்சீலை, சிறிய திரைச்சீலைகள் கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, பெரிய திரைச்சீலை இருக்கிற நீளமுள்ள அந்த அதை வந்து சிறிய இருந்தால் வெட்டினாங்க பற்றியா, அதால் அந்த அந்த பின்னத்தலை வந்து நம்ம வகுத்துட்டோம்னா நம்மளுக்கு ஆன்சர் வந்து கிடச்சிடும். ஓகேவா? மொத்த நீளம் வந்து நம்மளுக்கு 15×3/4 மீட்டர். ஓகேவா? அவங்க வந்து எப்படி வெட்டுறாங்க?
ரெண்டு 1/4 மீட்டராக வெட்டுறாங்க. ஓகேவா? சிறிய திரைச்சீலையின் நீளம்னு போடுங்க. ஓகேவா? திரைச்சீலையின் நீளம் வந்து 2 1/4 மீட்டர். ஓகேவா? எத்தனை துண்டுகள் கிடைக்கும்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், 15 3/4 வகுத்தல் 2 1/4 வகுத்தரணும். ஓகேவா? இதுக்கு நமக்கு என்ன மீனிங், நம்மளுக்கு ஃபஸ்ட் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு நம்மளுக்கு கலப்பு பின்னம்னு கொடுத்தாங்கன்னா அதை நம்ம தகா பின்னம் மாற்றணும். அதுதான் ஃபஸ்ட் ஸ்டெப்பு. 15 3/4 ஃபஸ்ட் நம்பர் எடுத்துக்கோங்க. எப்படி பண்ண என்ன பண்ணணும், முழு எண் பெருக்கல் பகுதி ப்ளஸ் தொகுதி. முழு எண் 15 பெருக்கல் பகுதி வந்து 4 ப்ளஸ் தொகுதி பை பகுதியை அப்படியே போட்டுடணும். ஓகேவா? 15 4 பெருக்கணும்னா 5 20 60 வரும். ஓகேவா? 15 4 பெருக்கணும்னா 60 + 3/4. அப்போ ஆன்சர் வந்து 63/4 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? மீட்டர் 15 3/4 மீட்டரை 63/4 நம்ம கன்வெர்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு 2 1/4 சேம் அதே மாதிரி தான். கலப்பு பின்ன தகா பின்னம் மாற்றணும்னா முழு எண் பெருக்கல் பகுதி ப்ளஸ் தொகுதி. தொகுதி வந்து 1 / பகுதி அப்படியே போடணும். 4 2 8 + 1/4 அப்போ 9/4 மீட்டர் அப்படின்னு கிடச்சிருச்சு. ஓகேவா? இந்த ஃபார்மெட் வந்து பேஜ் நம்பர் 13 இருக்கு. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு 15 3/4 நம்ம கண்டுபிடிச்சிருக்கோங்க வந்து 63/4 வகுத்தல் 9/4. ஓகேவா? இதை நம்ம வகுத்தலை எப்படி பெருக்கலாக மாற்றணும், நம்ம இதை எப்படி போடுவோம், நம்ம 63/4 பெரிய வகுத்தல் 9/4. ஓகேவா? அப்போ 63/4 போட்டுட்டு இந்த வகுத்தலை, இந்த வகுத்தல் குறிய நம்ம பெருக்கலாக மாற்றினோம்னா என்னவா மாறும்னா, கீழே இருக்க நம்பர் அப்படியே தலைகீழாக போகும். 9/4ங்கிறது 4/9 போகும். அதாவது இப்போ நீங்கள் இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் இந்த ஸ்டெப்பை எழுதிடலாம். 63/4 இந்த வகுத்தலுக்கு பதிலாக பெருக்கல் போட்டோம்னா என்ன போடணும், அடுத்த நம்பரை நம்ம தலைகீழாக போடணும். 9/4னா 4/9, 5/4னா 4/5, அந்த மாதிரி வந்து தலைகீழாக, அதோட தலைகீழாக மாற்றி எழுதணும். ஓகேவா? இப்போ நம்ம இதை வந்து அடிச்சு கொடுக்க போகிறோம். இப்போ பாருங்கள், இங்கேயும் இங்கேயும் அடிச்சு கொடுக்க முடியாது, அதே மாதிரி இங்கேயும் இங்கேயும் அடிச்சு கொடுக்க முடியாது, ஆனால் கிராஸாக வந்து அடிச்சு கொடுக்கலாம். ஓகேவா? 1 4 4 1 4 4 நெக்ஸ்ட்டு 1 9 9 7 9 63. இப்போ மேல் ரெண்டையும் பெருக்கி மேலே போடணும், கீழே இருக்க ரெண்டையும் பெருக்கி கீழே போடணும். இப்போ 7 பெருக்கல் 1 வந்து 7/1 பெருக்கல் 1 1. கீழே 1 இருந்தேன்னா அதுக்கு வேல்யூ இல்லை, அப்படி விட்டுடலாம். அப்போ 7 மீட்டர். அப்போ சிறிய திரைச்சீலைகளின் நீளம் வந்து, சாரி, எத்தனை திரைச்சீலைகள் கிடைக்கும்னா 7 திரைச்சீலைகள் கிடைக்கும். 7 சிறிய கர்டைன்ஸ் திரைச்சீலைகள் கிடைக்கும். அப்படின்னு எடுத்து எழுதிடுவோம். ஓகேவா? நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், எத்தனை துண்டுகள் நம்மளுக்கு கிடைக்கும் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். ஏன்னா அவங்க சின்ன கர்டைனோட மீட்ரு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதுதான் வந்து 10th சம்க்கான ஆன்சர். இதோட வந்து பயிற்சி 1.1 முடியுது. நெக்ஸ்ட்டு வந்து கொல்குறி வகை வினாக்கள் தான், அதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்துக்கு நன்றி. தேங்க்யூ.